மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளான வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய வாக்கு எண்ணும் மையங்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான சண்முகசுந்தரம் பார்வையிட்டார். பின்னர் மையங்களில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடு பணிகளையும் ஆய்வு செய்தார். நாமக்கல்லில் வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள போக்குவரத்து காவலர்களுக்கு பழச்சாறு மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள போக்குவரத்து காவல் பணியில் ஈடுபடும் போக்குவரத்து காவலர்களுக்கு தினம்தோறும் பழச்சாறு வழங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதை தொடர்ந்து துணை காவல் கண்காணிப்பாளர் காந்தி நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து காவலர்களுக்கு பழச்சாறு மற்றும் நீர்மோர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை சட்டப்பேரவை தொகுதியில் எம்எல்ஏவுக்கு போட்டியிட உள்ள கட்சியினர் மூத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் உள்ளூர்வாசிகளுக்கு சீட்டு ஒதுக்க வேண்டும் என இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. உள்ளூர்வாசிகளுக்கு சீட்டு ஒதுக்குவது குறித்து ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டையைச் சேர்ந்த பத்மநாபன் என்பவரின் கரும்பு தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 ஏக்கர் கரும்பு தோட்டம் மற்றும் 5 ஏக்கர் யூக்கலிப்ஸ் தோட்டம் சேதமடைந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். வேதாரண்யத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் கையெழுத்து இயக்கத்தை வட்டாட்சியர் ரமாதேவி கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். இதில் பெருந்திரளான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூளகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காமந்தொட்டி ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் ராஜப்பா அங்குள்ள துப்புரவு பணியாளர் ரமேஷை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அடிப்பதற்கு முற்பட்டும் மிரட்டும் சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க துப்புரவு பணியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி மாசிமக திருவிழா தொடங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் சக்தி கரகம், அக்னி கரகம், தூக்கரகம், மண் குதிரை மற்றும் மண் பொம்மைகளை எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். மேலும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோழிகளை பலியிட்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. காவல்துறை தரப்பிலும் பல்வேறு பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முக பிரியா முடக்கிவிட்டுள்ளார். மாவட்டத்தில் 68 முக்கிய ரவுடிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 339 பேர் திருந்தி ஒழுக்கமாக வாழ எச்சரித்து அவர்களிடமிருந்து ஓராண்டுக்கு எழுத்துப்பூர்வமாக நன்னடத்தை பிணைய பத்திரம் பெறப்பட்டுள்ளது. திருச்சி நீதிமன்றம் அருகே ஹீபர் ரோட்டில் பேக்கரி ஒன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இங்கு தயார் செய்யப்படும் கேக்குகள் 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இங்கு 1 கிலோ கேக் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தரப்படும் பெட்ரோல் கூப்பன் பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட பெட்ரோல் நிலையத்திற்கு சென்று அந்த கூப்பனை கொடுத்து 1 லிட்டர் பெட்ரோலை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச அறிவிப்பு வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள களமருதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவரின் 2.5 வயது குழந்தை வீட்டின் அருகில் உள்ள குளத்தின் ஓரமாக விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக குழந்தை குளத்தில் தவறி விழுந்ததில் உயிரிழந்தது. இதுகுறித்து திருநாவலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி மாஸ்டர் வெளியானது. இந்த திரைப்படம் வெளியாகி 50வது நாள் ஆனதை கொண்டாடும் விதமாக அவரது ரசிகர்கள் மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள தனியார் நடுநிலைப் பள்ளி ஒன்றில் பயிலும் மாணவ மாணவிகளை பிரபல திரையரங்கிற்கு அழைத்துச் சென்று மாஸ்டர் திரைப்படத்தை இலவசமாக காண வைத்தனர். சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் அணிவகுப்பு நடத்தினர்.
இலங்கை விமானப்படையின் 70th ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விமானப்படையின் சாகச கண்காட்சி அதிபர் கோத்தபயே ராஜபக்சே தலைமையில் நடைபெற்றது. இந்திய விமானப்படையின் சாரங், சூரியகிரண் மற்றும் தேஜாஸ் விமானப்படை அணிகள் மற்றும் இலங்கை விமானப்படையின் விமானங்கள் இந்த விமான கண்காட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று கட்சித் தலைமை நேர்காணல் நடத்துகிறது. அரசியலில் இருந்து விலகுவதாக சசிகலா அறிவித்திருப்பது அதிர்ச்சியையும் மனசோர்வையும் அளிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அரசியலை விட்டு விலகும் சசிகலாவின் முடிவை காங்கிரஸ் வரவேற்றுள்ளது. சசிகலா முடிவின் பின்னணியில் தாங்கள் இல்லை என பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. திமுக தொகுதி பங்கீட்டில் இடதுசாரிகள் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தி அடைந்துள்ளன. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அக்கட்சிகளின் நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கூட்டணிக்காக கெஞ்சுவது அதிமுக தான், தாங்கள் அல்ல என தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் துணைச் செயலாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் 2011 தேமுதிகவுடன் கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுகவே இருந்திருக்காது எனவும் தெரிவித்துள்ளார். யாரிடமும் கெஞ்ச வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு இல்லை என கட்சியின் செய்தி தொடர்பு செயலாளர் வைகச்செல்வன் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் கட்சியின் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சுதீஷ் பேசியிருக்கலாம் எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, காரிமங்கலம், பாப்பரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1500 ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் தொடர்ச்சியாக தருமபுரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வந்தது. இதனால் இந்த பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோளம் செழித்து நல்ல விளைச்சலை அடைந்துள்ளது. இதனால் பாப்பரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் விவசாயிகள் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்களை பயிரிட்டிருந்தனர். இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக வயலில் புகுந்து 10க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் சுமார் 50 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் அவர்கள் மிகுந்த கவலை அடைந்ததுடன் இதற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனைவரும் விரும்பி செல்லும் சுற்றுலா தலமாக உள்ளது பேரிஜம் ஏரி. இந்த பகுதியில் கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கத்தை ஒட்டி சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு மூடப்பட்டது. மலைப்பகுதியின் மற்ற அனைத்து சுற்றுலா தலங்களும் திறக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட நிலையில் பேரிஜம் ஏரியை மட்டும் வனத்துறை திறக்காமல் உள்ளது. சுற்றுலாப் பயணிகளிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு பேரிஜம் ஏரி பகுதியை திறந்து சுற்றுலாப் பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் கண்டமங்கலம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி பைக்கில் எடுத்துச் சென்ற 7 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த பணம் கருவூலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சென்னமரெட்டிப்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதூரிலிருந்து மதுரை நோக்கிச் சென்ற பால்வண்டி என்ற பெயரில் வந்த லோடு ஆட்டோவை சோதனை செய்ததில் அதில் 3 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்தப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து லோடு ஆட்டோ மற்றும் 3 டன் மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். லோடு ஆட்டோ டிரைவர் ஹரிகிருஷ்ணன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது குமிழியிலிருந்து 4 சக்கர வாகனத்தில் வந்தவர்களிடம் ஆவணங்கள் இன்றி இருந்த சுமார் 1.50 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உத்தமபாளையத்தில் உள்ள சார்பு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் அணிவகுப்பு பேரணி நடத்தினர்.
சென்னை ஆவடி ஸ்ரீதேவி நகர் கலங்கல் தெருவைச் சேர்ந்தவர் காசிலிங்கம். இவரது வீட்டின் அருகில் சரவணன், சத்யா ஆகிய இருவரும் போதையில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதில் காசிலிங்கம் கடந்த 2014 கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் கொலையாளி சரவணனுக்கு சென்னை பூந்தமல்லி நீதிமன்றம் ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இன்னொரு குற்றவாளி சத்யா மற்றொரு சம்பவத்தில் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாராபுரம் சங்கர் ரைஸ் மில் பகுதியில் வசித்து வரும் மகாலட்சுமி என்பவரது 17 மகன் அப்பகுதியைச் சேர்ந்த 5 சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு தந்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் 17 சிறுவனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் ராதாபுரத்தில் வேலு மாணிக்கம் குரூப் ஆப் கம்பெனி என்னும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் வரி ஏய்ப்பு செய்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வேலு மாணிக்கம் குரூப் ஆப் கம்பெனி மற்றும் இல்லம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வேம்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நகைகள் அடகு வைக்க லஞ்சம் கேட்பதாக கூறி பெண்கள் முற்றுகையிட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த வங்கி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காண்டரப்பள்ளியைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி நாராயண செட்டியின் மகளை பிரணஹள்ளியைச் சேர்ந்த வசந்த் என்பவர் காதலித்து வந்துள்ளார். இதை நாராயண செட்டி கண்டித்தும் வசந்த் கேட்காததால் அவரை தனது சொந்த ஊருக்கு அழைத்து நண்பர்கள் மூவருடன் சேர்ந்து கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் நாராயண செட்டி சரணடைந்தார். இது தொடர்பாக நாராயண செட்டியின் மனைவி சரஸ்வதி, உறவினர்கள் ராமச்சந்திரன், மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கவரிங் நகையை தங்க நகை என்று நினைத்து தாய் மகள் இருவரை கொலை செய்து கவரிங் நகையை கொள்ளையடித்துச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட சிங்கரிக்குடி பகுதியில் கடந்த 1 புதுவை மாநிலம் நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி, அவரது மகள் மாதங்கி இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓமலூர் வட்டாரத்தில் தேங்காய் வரத்து அதிகரித்த நிலையில் விலையும் அதிகரிக்க துவங்கியுள்ளது. டீசல் விலை உயர்வை தொடர்ந்து சிறிய தேங்காய்கள் 13 பெரிய தேங்காய் 35 வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது பண்டிகை காலம் என்பதால் தேங்காய் நுகர்வு அதிகரிக்கும். ஆனால் விலை உயர்வின் காரணமாக தேங்காய் நுகர்வு குறைந்துள்ளதாகவும் மக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டு உள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக கேரளா எல்லைகளில் பாதுகாப்புகளை பலப்படுத்துவது குறித்து கோவை, பாலக்காடு, திருச்சூர் ஆகிய 3 ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் விதிமீறல்களை தடுக்க இரு எல்லைகளிலும் வாகன சோதனைகளை அதிகப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் இரு மாநில வனத்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஊராட்சிப் பணிகளுக்கு முறையாக நிதி ஒதுக்கப்படுவதில்லை என புகார் தெரிவித்ததை அடுத்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். அலுவலக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். சீர்காழியில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. தேனி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் மின்னணு வீடியோ வாகனம் தேர்தல் ஆணைய விழிப்புணர்வு பரப்புரை வாகனமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை தேனி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கிருஷ்ணனு கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் 18 கடைகளை அனுமதி இல்லாமல் வியாபாரிகள் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடைகளை அப்புறப்படுத்த கோவில் செயல் அலுவலர் விஷ்ணு சந்திரன், வருவாய்த்துறை துணை தாசில்தார் பாலசந்திரம், வருவாய் ஆய்வாளர் மணிகண்டவேல், கிராம நிர்வாக அலுவலர் செல்வலிங்கம் மற்றும் கோவில் பணியாளர்கள் முயற்சி மேற்கொண்டனர். அப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை உரிமையாளர்கள் இருவர் மண்ணெண்ணெய் உடலில் ஊற்றிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.